ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் இஸ் ஹரி. சினிமா பஸ் அப்டேட்ல ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டட் வந்திருக்கேன். ரஜினி சார் மீண்டும் பாத்தீங்கன்னா மும்பை போயிருக்காரு, தர்பார் படத்தோட ஷூட்டிங்ல இப்ப கலந்து இருக்காரு. அவரோட போர்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு தான் எடுத்துனிருக்காங்க. ரஜினி சாருக்கு இடைப்பட்ட கேப்ல பாத்தீங்கன்னாக்கா அவர் வந்து ரெஸ்ட் எடுத்து தான் இருக்கிறாரு. அதே சமயம் சென்னைக்கு வந்து அவரோட மன்றத்தின் சார்பா என்னென்ன நடந்திருக்கு, என்னென்ன விஷயம் எல்லாம் போயிருந்து சொல்லிட்டு ரிப்போர்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதை பத்தி டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டு வந்திருக்காரு. அதையும் சூப்பர்வைசிங் பாத்துனாரு. ஸோ ரஜினி சார் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் விட்டு தான் அவரோட சீன்ஸ் நடிக்கிறதா இப்போ வந்து லேட்டஸ்ட் தகவல் வந்திருக்கு. ஸோ ரஜினி சாரோட மொத்த டாக்கீஸ் போர்ஷனும் பார்த்தீங்கன்னாக்கா அநேகமாக அடுத்த மாதம் ஸ்டார்டிங்குள்ள முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மட்டும் எல்லாமே ஃபைட் சீக்வன்ஸும் அதேமாரி பாடல் காட்சிகள் தான் இருக்கும் மீதி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படம் தீபாவளிக்கு வந்து விஜய் சாரோட 63வது படத்தை கூட வந்து கிளாஷ் ஆகும், படத்தை சீக்கிரமாக முடிக்க போகிறாங்க, அதனால படத்தை சீக்கிரமாகவே ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்ன அந்த நியூஸ் எல்லாமே அடிப்படையில் வந்து எல்லாமே ரூமர்ஸ் தான். ஸோ யாருமா அதை நம்ப வேண்டாம். ஸோ படம் சொன்ன தேதியில கரெக்டாக பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆகுது. இது ஒரு பக்கம் இருக்க, இப்போ சூப்பரான ஒரு அப்டேட்டோட வந்திருக்கேன். ஸோ இந்த படத்தில் ரஜினி சாரோட படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்திய கிரிக்கெட் வீரர் யுவராஜ் சிங்கோட அப்பா யோகராஜ் சிங் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறதுக்கு வந்து ஒப்பந்தமாக இருக்காராம். ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா பாலிவுட் வட்டத்தில் இப்போ பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. எப்போதுமே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து பாலிவுட் படத்தில் நடித்தவர், முதல் முறையாக சவுத் இந்திய மூவியில் வந்து நடிக்கிறாரு. அதுவும் அவரோட முதல் படமே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் கூட நடிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் கூறியிருக்காரு. ஸோ என்ன மாதிரியான ரோல் இருக்க போகுது இந்த படத்தில் அவருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துருக்காங்க. ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா பாலிவுட்டில் இவருடைய அந்த கதாபாத்திரம் ரொம்பவே கவனம் ஈர்க்கப்பட்டிருக்கு இப்போ. ஸோ ஃபேன்ஸ் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு காட்சிகளாக பார்த்தீங்கன்னா ரஜினி சார் வந்து எல்லாமே யோசிச்சு தான் நடிச்சிருக்காரு. எந்த அளவுக்கு அந்த காட்சி நல்லா வரணும், எந்த அளவுக்கு ரசிகர்லாம் அதை ரசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு முருகா சார் கூட வந்து உட்காந்து டிஸ்கஷன் பண்ணி தான் ஒவ்வொரு சீன் எடுத்துருக்காங்களாம். அதே போல இன்னும் ஒரு சில நாட்கள் பாத்தீங்கன்னாக்கா ரஜினி சாரோட ஒரு மாஸ் ஆக்ஷன் காட்சியில் நடிக்க போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. ஸோ இந்த காட்சியில பாத்தீங்கன்னாக்கா இவரும் சேர்ந்து நடிப்பாரு, அதாவது யுவராஜ் சிங்கோட அப்பாவும் அந்த சீன்ல வருவாரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ எந்த அளவுக்கு நீங்க வந்து எதிர்பார்த்திருக்கீங்க இந்த படத்தை, ஸோ பயங்கரமா வைரலா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு இந்த விஷயம்லாம். ஸோ ரஜினி சாரோட படங்கள்ல ஒரு சின்ன ரோல்ல நடிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னாக்கா எல்லாரும் போட்டா போட்டி போட்டுருக்காங்க. சமீபத்தில் கூட பாத்தீங்கன்னா ஹாலிவுட் ஆக்டர் வந்து நான் இந்த படத்தில் நடிக்கிறேன் நடிக்க வைங்கன்னு சொல்லிட்டு ஓப்பனாவே ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டு இருந்தாரு. அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா இப்போ யுவராஜ் சிங்கோட அப்பா நடிக்கிறது பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து அதை ஒத்து பார்த்துருக்காங்க. ஸோ ஃபேன்ஸ் நீங்க சொல்லுங்க ரஜினி சாரோட இந்த படம் எந்த அளவுக்கு ஒரு மாசுக்கு அடிக்க போகுது. பொங்கலுக்கு வரப்போறதா மறுபடியும் ஒரு தட்டி கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய வீக்கெண்ட்ல மாஸ் இட்டு அடிக்கும், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. எந்த அளவுக்கு இந்த படம் ரெக்கார்டு உடைக்கும், பேட்ட படத்தோட ரெக்கார்டு இது உடைக்குமா இல்ல அதையும் தாண்டி போகுமா அப்படின்றத நீங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்.